என் பேர் நிவேதா, நான் முதுகுளத்தூர்லேருந்து வரேன். நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேருந்து முடிச்சிருக்கேன். நான் பேங்கிங் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு இந்த இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கணும் அப்படின்றது எல்லாரோட எய்மும் கூட. ஆனால் இங்கே வந்து நிற்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணம் அப்படின்னா இங்கே இருக்க எல்லாரோட பேரண்ட்ஸும் தான், எக்ஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸோட பேரண்ட்ஸ். எந்த எக்ஸாம் வந்தாலும் கூட்டு போயிட்டு, இப்போ தானே ஒரு எக்ஸாம் முடிஞ்சிருக்குன்ற மாதிரி இருக்கும், அதுக்குள்ள திரும்ப இன்னொரு எக்ஸாம் வரும், எல்லா இடத்துலையும் கூட்டு போயிட்டு பத்திரமா கூட்டு வந்து அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுறது வந்துட்டு பேரண்ட்ஸ் தான். ஸோ பேரண்ட்ஸோட சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். அப்புறம் பேங்கிங் வந்து நான் ஃபஸ்ட்டு ஏப்ரலில் ஜாயின் பண்ணேன், இந்த 2021 பேட்ச்சில் ஏப்ரல் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண ஒன் வீக்லேயே லாக்டவுன் போட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா எஸ்பிஐ கிளர்க் நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் நாளாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கோவிட்னால அப்படியே போஸ்ட்பான் ஆகிட்டு போயிட்டே இருந்துச்சு. ஏதோ நோட்டிஃபிகேஷனும் போஸ்ட்பான் ஆகிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு ப்ரிப்ரேஷனும் அப்படியே தள்ளி 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 போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் இல்லை உட்காந்து படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தப்போ எஸ்பிஐ கிளர்க்கும் கிளியர் ஆச்சு, ஆர்ஆர்பிபிஓ கிளியர் ஆச்சு, ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு, ஆர்ஆர்பி கிளர்க்கோட ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. ரிசல்ட்டு பார்த்தோன்னு எல்லாமே கட்ட பார்டரில் கிளியர் ஆகலை, எல்லாமே ஒரு டீசெண்டான கட் ஆஃப்லேயே கிளியர் ஆகிருக்கும். வந்துட்டு ஐ ஜாலி, பேங்கிங் ரொம்ப ஈஸியாக இருக்குது, கண்டிப்பாக இந்த இடம்லேயே எல்லாம் வேலை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்புறம் போக போக தான் மெயின்ஸ் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. ரிசல்ட் நினைக்கும் போது பார்த்தா எல்லா மெயின்ஸுமே வந்து கிளியர் ஆகவே இல்லை. அப்புறம் தான் தோணுச்சு, ஓ பேங்கிங் இதான் போல், பேங்கிங் ஈஸிலாம் கிடையாது போல், கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அப்புறம் தான் தோணுச்சு. அப்புறம் ராஜா சார் வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஸ்பீடு, அக்யூரசி, கன்சிஸ்டன்சி பேங்கிங்கோட ஒரு முக்கிய மந்திரமே இது அப்படின்னு பார்த்தா ஸ்பீடு, அக்யூரசி, கன்சிஸ்டன்சி. சார் அடிக்கடி இதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் இங்கே இருக்க ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒன்று சொல்லிக்கிறேன், இப்போ உங்களோட சக்சஸ் வந்து தள்ளி போச்சு அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒரு பெரிய விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ யாருமே ஹோப்பை லாஸ் பண்ணாம கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணிட்டே இருங்க, ஒரு நாள் நீங்களும் இங்க வந்து பேசுவீங்க. தேங்க்யூ.